ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் ஆரஞ்ச் டிவி அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் இறுதியாக தேர்தலுக்கு பின்னாடி நடந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த முடிவுகள் வந்து இணையதளங்களில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த முடிவு யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு ஆட்சியை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது கொங்கு மண்டலம், நார்த்து, டெல்டா, சவுத்து, இந்த நான்கு பகுதிகளும் அதிமுக எத்தனை ஜெயிக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் 68 தொகுதியில் 60 தொகுதி வந்து அதிமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வந்து கைப்பற்றுறது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து 78 தொகுதிக்கு 50 தொகுதிகள் வந்து அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கைப்பற்றுகிறது. டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா 40 20 தொகுதிகள் வந்து அதிமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கைப்பற்றுகிறது. அடுத்த சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா 48 தொகுதியில் 20 தொகுதிகள் வந்து அதிமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கைப்பற்றுகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பெறுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 150 இடங்களை கைப்பற்றி ஒரு மெஜாரிட்டியான வெற்றியை வந்து இபிஎஸ் அவர்கள் பெறுகிறார், அதிமுக பெறுகிறது. மீண்டும் அதே ஆரஞ்ச் டிவி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஃபைனலி அரைவ்ட் அட் ஆவரேஜ் ஆஃப் ஆல் சர்வே அப்படின்னு போட்டு இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 122 தொகுதிகளும், திமுக 110 தொகுதிகளும், மற்றவை 2 தொகுதிகளும், அதாவது 2 தொகுதி யாராருன்னா கமல் ஒரு தொகுதி கைப்பற்றலாம், டிடிவி தினகரன் ஒரு தொகுதியை கைப்பற்றலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதிமுக 122 தொகுதியில் அவங்க கூட்டணி கட்சிகள் என்னென்ன தொகுதிகள் கைப்பற்றுது அப்படிங்கிறத டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக வந்து 5 தொகுதிகளும், பாமக 11 தொகுதிகளும், அதிமுக 107 தொகுதிகளும், மொத்தமாக 122 தொகுதிகள் வந்து அதிமுக கைப்பற்றுது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எவ்வளோ தொகுதிகளை கைப்பற்றுது அப்படிங்கிற டீட்டெயிலுமே ஆரஞ்ச் டிவி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திமுக வந்து 90 தொகுதிகளை வந்து கைப்பற்றுது. அதனுடைய கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வந்து 13 தொகுதிகளை கைப்பற்றுது. அதற்கு அடுத்தது அந்த திமுக கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இன்னும் மற்றும் இதர கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக 7 தொகுதிகள் கைப்பற்றுறாங்க. மொத்தமாக அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2021 எலெக்ஷனில் எப்படி ஆண்டாலும் மெஜாரிட்டியாவோ இல்லை மெஜாரிட்டிக்கும் கொஞ்சம் கம்மியாவோ வெற்றியை பெறுவது உறுதி அப்படிங்கிற கருத்து கணிப்பு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பிலையும் திமுக வந்து 110 தொகுதிகளை கைப்பற்றி தோல்வியையே தழுவுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை வந்து ஆரஞ்ச் டிவி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, எப்படி ஆனாலும் நாளைக்கு ரிசல்ட் வெளியாக போகுது. ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய தொகுதியில் எந்த வேட்பாளருக்கு வெற்றி உறுதி, மக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி நண்பர்களே.